வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பிரசவத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த உடல் எடை அதிகரிப்பு அந்த தொப்பை அதையெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இதுல நான் உங்களுக்கு நாலு விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா டெலிவரி ஆயிருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிருக்கும் ஒரு சிலர் ஒன் இயர் ஆனாலும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இன்னும் ஒரு சிலர் வந்து தாய்ப்பால் கொடுக்காம இருப்பாங்க குறைந்தது உங்களுக்கு பிரசவம் நிகழ்ந்து மூணு வருடங்கள் ஆகிவிட்டது இல்லைன்னா நான்கு வருஷம் ஆயிட்டு அப்படின்னா கூட நான் சொல்லக்கூடிய இந்த ரெமடி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இல்ல நாலு விதமான மருந்துக்குமே நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி டெலிவரி ஆயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆயிருக்கலாம் இன்னும் நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மருந்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் பயன்படுத்தி இருக்கிற பொருட்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா தேன் வந்து நல்லா சுத்தமான தேனா நீங்க பார்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னா இதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து முருங்கை இலை ஸோ எனக்கு நிறையா கிடைச்சிது அப்படிங்கிறனால கொஞ்சம் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கிடைக்க நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கொத்து மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நான் நல்லா முதலே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது ஒரு கைப்பிடி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் நான் தண்ணீர் எடுத்துருக்கேன் ஸோ அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முருங்கை இலைகளை நம்ம சேர்த்துடலாம் ஸோ இதை நம்ம நல்லா இப்போது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இரநூறு எம்எல் நம்ம தண்ணீர் சேர்த்துருக்கோம் அது வந்து நூற்றம்பது எம்எல் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்குவோம் ஸோ நமக்கு வந்து இப்போ நூற்றம்பது எம்எலாக தண்ணீர் வத்திடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நமக்கு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ ஆறுனதுக்கு பிறகு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆறுனதுக்கு பிறகு அந்த முருங்கை இலையை கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட நல்லா உங்களுக்கு ஜூஸ் இறங்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நான் தேன் சேர்க்க போகிறேன் ஸோ உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேன் வந்து நீங்கள் ஒரிஜினல் தேனாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஒரிஜினல் தேன் அதிகமாக கிடைக்கிறதில்ல ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் தேனை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தேன் வந்து எந்த ஒரு ட்ரிங்க்கு கூட நம்ம ஆட் பண்ணும்போதும் அந்த பானம் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம சேர்க்கணும் சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது இது நான் நிறைய டைம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு பிறகு தான் இப்போ நான் தேன் சேர்த்துருக்கேன் ஸோ இது நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா பால் கொடுக்குற தாய்மார்கள் நீங்கள் குடிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்களும் நீங்கள் குடிக்கலாம் நார்மல் டெலிவரி ஆனவங்களும் நீங்கள் குடிக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம வந்து முருங்கை இலை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் வந்து உங்களுக்கு நல்லா அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு இருக்காது முக்கியமாக பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு பால் சுரப்பு வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் ஸோ இது வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிக்கலாம் ஸோ இது நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பத்து நாளிலே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த இஞ்சி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பிரசவித்த தாய்மார்கள் எல்லார் வீட்லேயும் இந்த இஞ்சி இருக்கும் ஸோ அந்த இஞ்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு மேல் தோல் நீக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி ஜூஸ் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் அந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் உடனே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து நஞ்சு அடியில் படியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ பிகினஸ்க்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்புறத்தில் இந்த மாதிரி வெண்மையான ஒரு படலம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மேலோட்டமாக இருக்கிற அந்த ஜூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இஞ்சி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க அரைச்சி ஃப அப்படியே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அப்படியே ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நஞ்சு அப்படிங்கிறது வந்து அடியில் படிஞ்சிரும் ஸோ மேலோடி இருக்கிற நீங்கள் இந்த ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி வந்து உங்களுக்கு வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த சதை வந்து குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு பிறகு அந்த வ கருப்பையில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தை பிறந்த இருந்து இது வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க கிராமப்புறங்களில் இது வந்து கருப்பட்டி பூண்டு பற்கள் எல்லாம் சேர்த்து சொரசம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வயிற்று பகுதியில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேறும் அதாவது அந்த மாதவிடாய் கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேறும் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரசவித்ததுக்கு பிறகு பதினைந்து நாட்கள்லேருந்து இருபது நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதவிடாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கர்ப்பப்பை கழிவுகள் சிலருக்கு ஐந்து நாளையிலே நின்றோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பதினஞ்சு நாள் அல்லைனா இருபது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த கழிவுகள் வந்து வெளியேறிடும் ஸோ இது கூட நீங்கள் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஸோ இதுக்கும் நான் தேன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் தேன் சேர்க்காம நம்மளால குடிக்க முடியாது ஸோ இதுவும் உங்களுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் இதை எப்போல்லாம் குடிக்கணும் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து தினமும் காலையில் நீங்கள் குடிங்க இது வந்து வெறு வயிற்றில் தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை காலையில் ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அந்த டைமிங்கில் நீங்கள் குடிக்கலாம் அப்படினா நீங்கள் நைட்டு கூட நீங்கள் இதை குடிக்கலாம் இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேன் சேர்த்து தான் நீங்கள் குடிக்கணும் இது கூட நீங்கள் பூண்டு பற்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பற்கள் பூண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேன் சேர்த்து நீங்கள் குடிங்க ஸோ இதுவும் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்களும் குடிக்கலாம் நார்மல் டெலிவரி ஆனவங்களும் குடிக்கலாம் பால் கொடுக்குற தாய்மார்களும் இதை குடிக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இதனால் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ நான் வந்து ஓமம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் தெரிஞ்சுருக்கும் தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும் உங்களுக்கு ஸோ நான் இதே எடுத்துருக்கேன் இது கூட நான் சீரகமும் எடுத்துருக்கேன் ஸோ இது ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓமமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டையுமே ஒரு தடவை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் இதை அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஓமம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கைகளில் தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கசங்கி விடணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நானும் ஊற போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் நான் தண்ணி எடுத்திருக்கேன் அது கூட நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கிற அந்த சீரகம் ஓமம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த தண்ணியோட சேர்த்தே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நமக்கு இது கொதிக்கட்டும் அதோட நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கொதிச்சு வருது இன்னும் நல்லா நமக்கு கொதி வரட்டும் ஸோ நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நமக்கு சூடு ஆறட்டும் ஸோ ஆறுனதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நமக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு பிறகு நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் சும்மாவே குடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே குடிச்சிக்கலாம் இதை நீங்கள் எப்போல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் காலையிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு உள்ளே நீங்கள் இதை குடிச்சிருங்க ஆனால் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் நைட்டு நீங்கள் போது சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு எட்டு மணி ஏழு அந்த டைமிங்கில் நீங்கள் நைட்டு எடுத்துக்கோங்க இதுவும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ தினமும் நீங்கள் ரெண்டு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சாரி தினமும் நீங்கள் ரெண்டு நேரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது யாரெலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் கொடுக்குற தாய்மார்கள் நீங்கள் அதை குடிக்கக்கூடாது ஏன்னா உங்களுடைய உடல் எடை குறையும் போது உங்களுடைய குழந்தையோட உடல் எடையும் சேர்த்தே குறையும் ஸோ பால் குடி மறந்த பிறகு நீங்கள் இதை குடிச்சுக்கலாம் இது வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மல் டெலிவரி ஆனவங்களும் எடுத்துக்கலாம் ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த மருந்துகள் எல்லாம் டெலிவரி ஆகி ஐந்து வருடங்களுக்கு உட்பட்டவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஐந்து வருடத்திற்கு மேலே உள்ளவங்களுக்கு நான் வேறு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கடைசியாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது வந்து சப்ஜா சீட்ஸு வேறு ஒன்றும் இல்லை இது வந்து திருநீச்சு பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உள்ள விதைகள் தான் இது ஸோ இந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கருப்பு எள் அப்படின்னா கருஞ்சீரகம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ இது தான் நான் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னாலே போதும் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா உப்பி வந்துடும் நான் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஆனால் அதுவே நல்லா அதிகமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதே எடுத்திருக்கேன் இது கூட இரநூறு எம்எல் நான் பால் எடுத்திருக்கேன் பசும்பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது கூட நம்ம இன்னும் முக்கியமான பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லவங்கப்பட்டையை நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ லவங்கப்பட்டை எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு இல்லை சம் ஏதாவது புதுவிதமான உணவுகள் நம்ம செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த லவங்கப்பட்டையை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் அது கிட்டத்தட்ட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம் ஸோ பட்டை பொடி நம்ம இவ்வளோ சேர்த்துக்கிட்டாலே போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஸோ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த சஜ்ஜா விதைகளை நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நம்ம கரெக்டாக ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிடுவோம் ஸோ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன் சிலருக்கு என்ன அப்படின்னா பால் குடிக்கிறது வந்து பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நூற்றம்பது எம்எல் நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க அது கூட இந்த மாதிரி சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்த்த அந்த லவங்கப்பட்டை பொடி அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட பாலுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறங்க அப்படின்னா லெமன் எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபுல் லெமன் உங்களுக்கு தேவைப்படாது அந்த பாதி எலுமிச்ச பழம் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் உள்ள ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் ஸோ இது நீங்கள் எப்போ எப்படிலாம் குடிக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் மட்டும்தான் நீங்கள் இதை குடிக்கணும் தினமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த டைம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் லெமன் சேர்த்து நீங்கள் குடிக்கிறீங்க பாலுக்கு பதிலாக நீங்கள் லெமன் சேர்த்து குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெ வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் உடல் எடை அதிகரிக்காது ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் வாரத்தில் நீங்கள் ரெண்டு நாட்கள் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற எல்லா ரெமடியுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக நான் நம்ம யூஸ் பண்ணுற தேன் வந்து நல்ல ஒரிஜினல் தேனாக இருக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் யாரெலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் பால் கொடுக்கும்போது நீங்கள் குடிக்க வேண்டாம் ஏன்னா பால் ஊட்டும் தாய்மார்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட உடல் எடையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அவங்க எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி நீங்கள் பால் குடி மறந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ